ஏண்டா எஸ்கேபிசம் ஜெயில போட்டு வறுத்து எடுத்து உனக்கு எல்லாம் புத்தி வரலையா? அதை நான் பார்த்தா பசுவதியை காப்பாற்ற முடியுமானே? எப்படியாச்சும் பசுவதியை இதை விட்டு எஸ்கேப் பண்ணணும்னே, அதுக்கு உங்க உதவி தேவைனே. என்னடா பண்ணும்? கஞ்சா சாக்லேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கனே. ஏய், நான் லாலா கடையை வச்சிருக்கேன், சாக்லேட் எங்கிட்ட கேக்குறே? ஜெயில பணம் கொடுத்தா எது வேணாலும் கிடைக்கும்னே, அது மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டியே, பசுவதிய இங்க இருந்து ஈஸியா தப்பிக்க வச்சிருவேனே. தப்பிக்க போறீங்களா? வேணாம்டா. ஏயா, ஏற்கனவே நீங்க சுரங்கம் தோண்டி தப்பிச்சு போனதுக்கே என்ன தலைகளா கட்டி தொங்க விட்டு குத்துயிரும் குழவியரும் ஆக்கி வச்சிருக்காளுங்கடா. மறுபடியும் நீங்க தப்பிச்சு போனீங்கன்னா என்ன அடிப்பானுங்கடா. நீர் உடம்புடா, புதக்கு புதக்குன்னு சவுண்டு வருதுடா, என்னால தாங்க முடியலடா. எங்கேயாவது நோண்டி விட்டானுங்கன்னா பிளட் லீக் ஆகும்டா. என்னைய கூடத்தே அடிச்சாங்க, இதுக்கெல்லாம் பயந்தா காரியம் நடக்குமா விடிமுத்து? வேணாம்டா கருப்பு, ஜெயிலர்கிட்ட சொல்லிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. பாட்டு பாடினா மட்டும் சத்தம் போடுங்க, தப்பிச்சு போறவன விட்டுருங்க. என்னடா திமிரா பேசுற? என்னடா டியூட்டி பாக்குறீங்க? ஒண்ணில்ல பல்லிசே. பசுவதி, கேனத்தனமா ஒரு வேலையை பண்ணிட்டு இப்ப குத்துது குடையுதுன்னா என்ன பண்றது? ஏ சும்மா இருக்கறப்ப நீ வேற, நானே அம்மாவை பார்க்க முடியல பேச முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்ன பாட்டு ஃபீலிங்கா இருக்குது? யோ, நாங்களே பிரச்சனையில என்ன பண்றதுன்னு பைத்தியம் முடிச்சு போய் கிடக்குற, இதுல நீ வேற வேலையை பாத்துட்டு போயா? யோ, ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நக்கலா? நீ என்ன ஹெல்ப் பண்ணுவ? அவங்க அம்மாட்ட பேச அழுதுட்டு இருக்கிறாருல, நான் நினைச்சா பேச வைக்க முடியும். என்னையா சொல்ற? உள்ளுக்குள்ள ஒரு மொபைல் சர்வீஸ் நடத்துறல்ல, ஏர்செல், ஏர்டெல், பிஎஸ்என்எல் எல்லா போனும் என்கிட்ட இருக்கு. என்ன என்ன போன் இருக்கானே? போன் தான் கொஞ்சம் கொடுங்க, எங்க அம்மாட்ட ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன்னு. துட்டு இருக்கா? பணம்? பணம் ஜெயிலுக்குள்ள எப்படின்னு அப்ப முடியாது. பசுவதி இரு, நான் பேசிக்கிறேன். யோ, நீ போனுக்கு ஏற்பாடு பண்ணு, எவ்வளவு பணமா இருந்தாலும் நான் தாரேன். அப்ப சரி, இதை போய் எடுத்துன்னு வர. பசுவதி எதுக்கு பயப்படாத, நீ இங்கே இரு, நான் போய் லாக்கர்ல இருக்கிற படத்தை எடுத்துட்டு வந்துறேன். இந்தா போனு. பசுவதி, நீ போய் அம்மாட்ட பேசு, இவனுக்கு நான் செட்டில் பண்ணிக்கிறேன். முதல்ல காசை குடியா? புடியா, குடு. அலையுது லட்சுமிடா, லட்சுமி. அது சரி, நான் போன மறைச்சு வச்சிருந்து எத்தான்ட்டேன். அது எப்புறம் நீ மட்டும் உள்ள போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறமா எடுத்தார? அண்ணே, ஏடிஎம் கார்டே அம்மா வவுருதானே, நான் ஜெயிலுக்குள்ள வரும்போது பிளாஸ்டிக் பையில போட்டு முழுங்கிருவேன், தேவைப்படும் போது முக்கி எடுப்பேன். இன்னைக்கு நீங்க அமௌண்ட் ஓவரா கட்டி இல்ல, அதிக முக்கல் ஆயிருச்சுனே. கரும புடிச்சவன கரன்சி நோட்டு கக்கூசுல இருந்தா நான் எடுக்கிறேன். ஹலோ அண்ணே. தாசண்ணே, நான் பசுபதி பேசுறேன். பசுபதியா? எங்க இருந்து பேசுற? நான் ஜெயில இருந்தானே பேசுறேன். ஜெயில இருந்தா? எப்படிடா, எப்படி? அண்ணே அது விடுங்கண்ணே. அண்ணே, அம்மாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிச்சானே, இப்ப எப்படி இருக்காங்க? எப்படிடா நடக்கும், எப்படி நடக்கும்? இதோ பணம் கொண்டு வரணும் சொல்லிட்டு போனவ நீ உள்ள உட்கார்ந்துருக்க, அப்புறம் எப்படி நடக்கும்? என்னென்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் பணம் கொடுக்க சொல்லி ரகு சார்ட்ட சொல்லியிருந்தேன், அவரு உங்ககிட்ட கொடுக்கலையா? ரகுவா? எவன்டா ரகு? அவர் தான் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னவர். டேய், எவனோ முட்டாள்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை நல்லா ஏமாத்திருக்காடா. இல்ல, நமக்கு ரொம்ப நல்லவங்கண்ணே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, கண்டிப்பா பணம் கொடுத்துருவாங்கண்ணே. அண்ணே, அம்மாக்கு இப்ப இருக்கு. நான் என்னன்னு சொல்லுவேன்டா, நான் என்னன்னு சொல்லுவேன். கோயில்ல வந்து அம்மாவை காப்பாத்துன்னு வேண்டதை தவிர எனக்கு வர வழி தெரியலடா, பணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இப்படி வந்துருவார், அவர் வரலனாலும் அண்ணே எங்கேயாவது பணத்தை பிரட்டி அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருங்க. நான் உங்களெல்லாம் நம்பித்தானே இருக்கு. டேய் டேய், அழாதடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை எல்லாம் அம்மா உன்னை பாக்கணும்னு துடியா துடிக்கிறாங்கடா. நீ உடனே அவங்களுக்கு போன் பண்ணி பேசு, அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிங்க. ஹலோ சின்னமணி. பசுபதி, நீயா? எங்க இருக்க? நான் ஜெயில் கொண்டு வந்தா பேசுறேன். அம்மா எப்படி இருக்காங்க? மோன் நினைப்பாவே இருக்காங்க. உன்னை எங்க எங்க நீ என்ன நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போன் நம்பர் கொடு. அம்மா, பசுபதி, பசுபதி பேசுங்கம்மா. பசுபதியா? பசுபதி. அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கட்டும்பா. நீ எப்படி இருக்க? என்னப்பா இவ்வளவு நாள் போய் தங்கிட்டு பாக்கணும் போல இருக்கு, சீக்கிரம் ஐயா. எனக்கு நம்ம ஒண்ணு பாக்கணும் போல இருக்கு. போன வேலை இன்னும் முடியலையா? முடியலம்மா, இன்னும் முடியல. அதானுங்கம்மா, நானும் உங்களை பார்க்க வரல. நான் வேணா அந்த வேலையை விட்டுட்டு உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்குவாமா? வேணாப்பா, இங்க
சின்னம்மனி ரொம்ப நல்லா பாத்துக்குது. சின்னம்மனிட்ட பேச. சின்னம்மனி, நான் தாசனங்கிட்ட பேசிட்டுங்க. பணம் எப்படியும் கிடைச்சிரும். அம்மாக்கு நல்லபடி ஆபரேஷன் முடிச்சிரும். எங்க அம்மா பாத்துக்கங்க சின்னம்மனி. ஏய், யாராங்க? சின்னம்மனி யாரோ வராங்க, நான் அப்புறமா கூப்பிடுங்க. அரசாங்கத்தோட நாம பொதுமக்களுக்காகவே வாழ்றோம், பொதுமக்களுக்காகவே சாகிறோம். இதுவரைக்கும் போலீஸ் அராஜகத்துக்கு பலியானவங்க எண்ணிக்கை 1000 மேல. அந்த பட்டியல நீங்க இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது விட்டுட்டு ஒரு நிர்பராதிய மாட்டி விட்டு வந்து நிக்கிறீங்க. ஒரு தாய் உயிரோடு வெளியாடி இருக்கீங்களே, அது என்னால அனுமதிக்கவே முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி அந்த கேஸ்ல சரண்டர் ஆகுங்க. அந்த அப்பாவைய காப்பாத்துங்க. ஒருவர் மனது ஒன்பதுடா. வணக்கம்ண்ணா. வாங்க தம்பி. என் நிலைமைய பாத்தீங்களா? வீடு வாசல் நிம்மதியா இருந்த என்ன மாமரத்துக்கு கீழே மல்லாக்க படுக்க விட்டானுங்க. என்ன பண்றது, மனசு கஷ்டமாத்தியா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல மனுஷனைத்தான் கடவுள் இந்த மாதிரி சோதனை எல்லாம் கொடுக்கறாரு. தம்பி, ஜெயில என் நிலைமையை புரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் தம்பி. ரிலீஸ் ஆனவன வீட்டுக்கு வாங்க, மட்டன் பிரியாணி போடுறேன். வீட்டுக்கு வர விஷயமா தான் பேச வந்தேன். வீட்டுக்கு வர விஷயமாவா? ஆமாண்ணே, நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க நாலு பேர் வெளியே இருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க, ஆனா யாருமே வீடு வாடகைக்கு தர மாட்டேன்றாங்க. நீங்க தான் அவங்களுக்கு வீடு வாடகை தரணும். அப்படியா? உங்க நல்ல மனசுக்கு வீடு கொடுக்கறதுல தப்பில்ல. ஆனா பசங்க என்ன பண்றாங்க? நான் ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே பருப்பு வியாபாரியை வச்சுதான் இதுக்கு எதுக்கு ஆளான, அதுக்காக தான் கேட்டேன். இவங்க வெங்காய பிசினஸ்ல பண்றாங்க. வெங்காய பிசினஸா? வெங்காய பிசினஸ் நீங்க கோயம்பேட்டுல வீடு பாக்கணும், சீனிவாசபுரத்துல வீடு பார்த்தா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆச்சே. நீங்க சொல்ற சாம்பார் வெங்காய அத உரிச்சா கண்ணீர் வர. நீங்க சொல்ற வெங்காய நம்ம வீசின ரத்தம்ல வர. ரத்தம் வருமா? அது என்ன வெங்காயம்? நாங்க சொல்றது வெங்காயம் வெடியுண்ட தானேங்களா? ஏற்கனவே ஒருத்தருக்கு வீடு கொடுத்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க. வெடிகுண்டு வைக்கிறதுக்கு என் வீடுதான் கிடைச்சதா? சத்தியமா என்கிட்ட வித்துறடா. அண்ணே, வாடகை பத்தி எல்லாம் கவலை இல்ல. வாடகை வாங்கறதுக்கு நான் உயிரோட இருக்கணும் மேடம். அந்த வீடு இருக்கிறதான இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. நாசமா போன வீட்டை வித்துறடா. ஐயோ, என்ன போட்டு சார் தாசா இருக்காங்களா? சார், பசுபதி விஷயமா உங்களை பார்த்து பேசணும் சார். உங்களுக்கு கொடுக்கூடாது. இது நம்ம எஸ்பிஐயாக்கும் தெரியும், ஆனா அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார். அதுக்காக பசுபதி செய்ததெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் சார், தப்பு தான். ஆனா ஒரிஜினல் குற்றவாளிகளே சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்காங்க சார். அவங்க வைக்கிற டிமாண்டே பசுபதியை ரிலீஸ் பண்ணணும், அவங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் தரணுங்கிறதான் சார்.
எப்படியாவது நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். யோ, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீயும் ஒரு போலீஸ்காரங்கறத மறந்துட்டியா? நான் மனுஷங்கறத மறக்காம பேசுறேன் சார். முதல்ல அக்யூஸ்ட் ஆகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பேசிக்கலாம் சார். ஆனா பசுபதி விஷயத்துல ஏன் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒத்து வந்தீங்கன்னா நான் உங்களை சரண்டர் பண்ண வைக்கிறேன். அது எப்படியா முடியும்? அது முடியாது, நான் இதுவும் முடியாது சார். நான் கிளம்புறேன். லாஸ்ட் கொஞ்சம் நில்லு. இப்ப என்னையா பசுபதியை ரிலீஸ் பண்ணணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவங்களை சரண்டர் ஆக சொல்லு. இப்ப எங்க இருக்கானுங்க அவனுங்க? உங்க வார்த்தையை நான் நம்பலாமா? நம்புயா, நீ முதல்ல கூட்டு வா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜேந்திரன் டீம், ஆந்திராவில் உள்ள வாரங்கல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரகு கிருஷ்ணன் ரெண்டு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயை சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்ட் அப்ல நடந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபயர்ல எஸ்ஐ ராகவனுக்கும் ரெண்டு கான்ஸ்டபிளுக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. பசுபதி இந்த ராக்கெட் லாஞ்சர் கேஸை பொறுத்த வரைக்கும் மெயின் அக்யூஸ்டா இருக்கிறான். இந்த டெரரிஸ்ட் ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ண ஏசி ராஜேந்திரனுக்கு காவல்துறையின் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என்னயா இப்ப பிரஸ் முன்னாடி ஒரு டிராமா ப்ளே பண்ணீங்களே, அது சூப்பர்னு சொல்றேன். ஏன் ஏசி சார், பசுபதியை நீங்க ரிலீஸ் பண்றதா சொன்னதுனால தானே அவங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆனாங்க. ஆனா இப்ப யாரையுமே ரிலீஸ் பண்ணாம பசுபதி தான் முக்கியமான அக்யூஸ்ட்னு பிரஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏன் சார் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? யோ, டிபார்ட்மெண்ட்க்கு சென்டிமெண்ட் பார்க்க தெரியாது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல உன் டார்ச்சர் இருந்தா உன்னை ஒரு அக்யூஸ்டா சேத்துறேன். ஒழுங்கா போயிரு. இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் ஏன் டீலிங் வேற மாதிரி இருக்கு சார். யோ, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, போயா. வந்துட்டேன். பண்றேன் சார், இப்போ பண்றேன் பாரு. உங்களையும் சொல்றாரு. நாளை காலையில பசுபதியோட கேஸ் ஹிஸ்டரி என் டேபிள்ல இருந்தாகணும். அதர்வைஸ் கான்சிக்வன்சஸ் will be very severe. You can go now. ஓகே சார். Thank you sir. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் தா. இடையில இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளோவல பேசுறீங்களே, அது எப்படி? யாருக்கு தெரியும் ஒரு எமோஷன்ல வர்றதுதான் அதெல்லாம்.